ஃப்ரெண்ட்ஸ், கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம வந்து இன்றைக்கி இந்த விற்பனை பகுதியில் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு விஷயங்கள் பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து ஒரு நாடுபல் மாடு கறவை மாட்டை பற்றி பார்க்கலாமுங்க. இந்த கறவை மாட்டை தொடர்ந்து கண்ணு போடும் ஒரு ஈத்து மாடு வந்து கண்ணு போடுற மாதிரி ஒரு காட்சியை வந்து நம்ம பதிவிட்டுருக்கிறோம். அது வந்து கண்ணு போடும்போது எந்த மாதிரி இடத்துல சுத்தமாக கட்டி வச்சுருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்க்கலாமுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பால் கறந்து காமிச்சிட்ருக்கிற மாடு எவ்வளோ பால் கறக்குது, எந்த மாதிரி கறவைக்கு குணமாக நிற்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பாருங்கள். நம்ம இடம் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம்ங்க. காங்கேயத்துலேருந்து 25 கிலோமீட்டர் மேற்கே வந்து பல்லடம் கோயம்புத்தூர் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து தோட்டத்தில் வச்சு இந்த மாதிரி கேஎஸ் கேட்டல் ஃபார்மில் நேமில் நம்ம நாட்டு மாடுகள் வந்து வியாபாரம் செஞ்சிட்ருக்குறோம். நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா முழு விவரங்கள், இது வந்து 4 பல் 2 ஈத்து கிடாரிக்கன் போட்டுள்ள ஒரு சுத்தமான ஒரு பால் மேலே நிறம் கொண்ட மாடுங்க. இந்த மாட்டுக்கான சுழி வந்து அனைத்து சுழிகளும் வந்து இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் கரெக்டாக இருக்குது. 4 காம்புகளும் பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி மென்மையாக நல்லா ஒரு சுலபமாக யார் வேணாலும் கறக்கக்கூடிய ஒரு சாஃப்டான ஒரு காம்பாக இருக்குதுங்க. நல்ல கறவையிலும் அதே மாதிரி தான், நல்ல குணமனத்துலேயும் அருமையான குணமனமாக இருக்குது. இந்த மாட்டினுடைய முழு விவரங்கள் பார்த்தீங்கன்னா 4 பல் மாடுங்க, 2 ஈத்து கிடாரிக்கன்னு போட்டு 5 நாள் ஆகுதுங்க. மயிலைக்காரைக்கு இளம் சேர்க்கப்பட்டு தான் இந்த கிடாரிக்கன்னு பிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து மயிலை கிடாரிக்கன்னா தான் வரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிறோங்க. மற்றபடி இந்த மாட்டினுடைய குணவனங்கள் பார்த்தீங்கன்னா கால் அணைக்கவே வேண்டியதில்லைங்க. கால் அணைக்காமல் யார் வேணாலும் பால் கறந்துக்கலாம். இப்போ இந்த கண்ணுக்குட்டி வந்து கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து போயிடுச்சு. அதனால் வந்து நம்ம கண்ணுக்குட்டியை நகர்த்தி விட்டுட்டும் கூட, நம்ம எந்திரிச்சு வந்து நகர்த்தி விட்டுட்டும் கூட பால் கறக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப சாதுவான மாடு. தலையத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் பால் வந்து கறந்தாங்க. தலையத்துலேயும் வந்து கிடாரிக்கண்டு தான் போட்டிருக்குதுங்க. இந்த இதுவும் கிடாரிக்கண்டு தான் போட்டிருக்கு. இந்த மாட்டுக்கு வந்து விற்பனை விலை வந்து 59,000 நம்ம சொல்லியிருக்கிறோம். பால் கறக்கிறதுக்கு பெண்கள் கறக்கிற மாதிரி உங்களுக்கு மாடுகள் வேணும்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கொம்புகள் வந்து பயிர் கொம்பாக சின்ன கொம்பாக வேணும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. நீங்கள் பதிவிடுற மாடலுக்கு எல்லாமே வந்து கொம்புகள் வந்து பெரிதாக இருக்குது, எங்களுக்கு இப்போ நிறைய பயமாக இருக்குதுங்க. இந்த மாதிரி கொம்பு சின்ன கொம்பாக இருக்கிற மாடுகள் வந்து தான் பதிவிட சொல்லி கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி கொம்புகள் வந்து ரொம்ப சின்ன கொம்புங்க. 4 பல் கிடாரி, 2 ஈத்து கிடாரிங்க, அதுவும் கிடாரிங்கன்னு போட்டிருக்கு. இந்த மாடு வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து நம்ம நம்பருக்கு தொடர்பு கொண்டு எடுத்துக்கலாமுங்க. கறவைக்கு வந்து இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா போன இதில் ஒரு பெரியவங்க தான் ஸ்டூல் போட்டு தான் உட்காந்து கறந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப அது வந்து குழந்தையிலேருந்தே வந்து வளர்த்தனங்காட்டி ரொம்ப சாதுவாக வந்து அவங்க பழக்கி வச்சுட்டாங்க. மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறோமுங்க, 4 பல் 2 ஈத்து 5 நாள் ஆன கிடாரிக்கன்றுடன் கறவைக்கு காலணைக்காமல் கறக்கக்கூடிய மாடு. நேரம் வந்து 1.5-2 லிட்டர் பால் நம்ம சாதாரணமாக கறந்துட்டு கண்ணுக்குட்டிக்கு விட்டுடலாம். இப்போ வந்து 4 நாள் தான் முழுமையாக நடந்திருக்கும் போது முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறங்காட்டி வந்து நம்ம வந்து ஒரு 1.5 லிட்டர் பால் நம்ம கறக்கிறோமுங்க. இந்த மாடு வாங்க நினைக்கும் நண்பர்கள் வந்து நேரில் வந்து கறந்து பார்த்து நீங்கள் வாங்கி எடுத்துக்கலாமுங்க. இல்லை நேரில் வர முடியாதவங்க நீங்கள் மாட்டை வந்து புக் செஞ்சிட்டீங்க அப்படின்னா டோக்கன் அட்வான்ஸ் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 நேரம் அல்லது 3 நேரம் வந்து நாங்கள் தெளிவான வீடியோ கால் மூலிமா அல்லது வாட்ஸ்அப் வீடியோ மூலிமா பால் கறந்து காமிச்சு உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் பட்சத்தில் வந்து மாடுகளை வந்து டெலிவரி கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து வர்ற வண்டியிலேயே வந்து மீதி பணத்தை கொடுத்து விட்டுக்கலாமுங்க. மாடுகள் வந்து பாயாது இடிக்காது, ரொம்ப குணவனமான மாடுங்க. ரெண்டாவது வந்து ஒரு சில யூடியூப் சேனலில் மாதிரி நம்ம பதிவிடுற மாடுகள் எல்லாமே வந்து அடுத்தவங்க மாடுகளில் பதிவிடுறது இல்லைங்க. நம்ம சொந்த இடத்துல கொண்டாந்து வச்சு பணம் போட்டு வாங்கி கொண்டாந்து அதனுடைய குணவனங்கள் எல்லாம் பார்த்துட்டு மாடு அடுத்தவங்க நம்ம எப்படி சாப்பிடுது, பாலுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு குணவனமாக நம்ம பால் கறக்குது, எவ்வளோ பால் கறக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து 2-3 நாள் நம்ம இடத்துல வச்சுருந்ததாக வந்து விற்பனைக்கு நம்ம கொண்டு வரோமுங்க. மற்ற யூடியூப் சேனல் மாதிரி நிறைய யூடியூப் சேனல் இப்போ நிறைய வந்துட்டாங்க. ஏதோ ஒரு சில ஆன்லைனில் இருக்கிற வியாபாரிகளெல்லாம் கூப்பிட்டு அவங்க நம்பரெல்லாம் வாங்கி அந்த வீடியோக்கள்லாம் வந்து பெற்றுக்கொண்டு அவங்க சொந்த சேனலில் வந்து மாடு இந்த ஊரில் விற்பனைக்கு இருக்குது, அந்த ஊரில் விற்பனைக்கு இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விளம்பரம் பண்ணுறாங்க. நம்ம வந்து சொந்த மாடலில் நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி நம்ம இடத்துல கொண்டு வந்து பரிசோதனை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து விற்பனை கொண்டு வரோமுங்க. எந்த ஒரு தவறும் மாட்டில் இருக்காது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து உத்தரவாதம் அளிக்கிறோமுங்க. இது வரைக்கும் எந்த வித தவறும் வந்து யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது. ஒரு சில கம்ப்ளைண்ட்டுகள் வந்தாலும் அதுக்கு உண்டான தீர்வுகள்
நாங்கள் சரியான முறையில் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்குறோம். அதனால் நீங்கள் தாராளமாக நம்பிக்கையான முறையில் நம்பி நீங்கள் மாடுகள் கன்றுகள் வாங்கலாமுங்க. ரெண்டாவது, இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையினுடைய சொந்த மாடுங்க. இந்த மாடு வந்து கண்ணு போடும் போது எந்த மாதிரி ஒரு சுத்தமான ஒரு கட்டாக தரையில் நம்ம கட்டியிருக்கிறோம், அந்த இடத்துல சேர்கள் இல்லை, சகதிகள் இல்லை, இந்த மாதிரி தெளிவான இடத்துல கட்டியிருக்கிறோம். இந்த மாதிரி இடத்துல கட்டினா மட்டும்தான் மாடு கண்ணு போடுறதுக்கு வந்து சுற்றி சுற்றி படுது, பார்த்து ஏதோ ஒரு இடத்துல சுத்தமாக இருக்கிற இடத்துல இடத்துல தான் படுத்து மாடு கண்ணு போடுவோங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாடுகளுக்கு வந்து பனிக்கூடம் முதல்ல வெளியே வந்து மீண்டும் கண்ணு வந்து ஒரு மணி நேரம் கழித்து கண்ணு வெளியே வருங்க. ஒரு சில மாடுகள் பார்த்திங்கன்னா பனிக்கூடத்தோட இப்போ நம்ம இதில் வந்திருக்கு பார்த்திங்களா, அந்த பனிக்கூடம் கண்ணுக்குட்டி இரண்டுமே சேர்த்து வருங்க. அதனால் வந்து நீங்கள் பனிக்கூடம் வந்துருச்சு கண்ணு ஒன்றும் வெளியே வரல அப்படின்னு வந்து யாரும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. முடிஞ்சளவுக்கு நம்ம இருக்கும்போது வந்து மாடு கண்ணு போட்டுதுன்னா இந்த மாதிரி ஒரு சாக்கில் வந்து கண்ணை தூக்கி மேலே வச்சிட்டிங்கன்னா இந்த மாடு வந்து மேலே இருக்கிற வந்து அந்த கோளைகள்லேயே வந்து நாக்கால் சுத்தம் செய்யும்போது தான் அந்த மாட்டுக்கு உண்டான சக்திகள் வந்து நிறையா கிடைக்குதுங்க. அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக நான் கண்ணுக்குட்டியை வந்து நம்ம கையால் தொடச்சி விடாமல் இந்த மாடு வந்து நாக்கால் தடவி விட்டாலும் மட்டும்தான் அதுக்கு தேவையான அந்த வைட்டமின் கால்சியம்லாம் வந்து அந்த கோளையின் மேலே தான் இருக்கும் அப்படின்னு வந்து மருத்துவர் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதனால் யாரும் வந்து கண்ணுக்குட்டியை வந்து மற்ற துணியை வச்சு நீங்கள் தொடச்சி விட வேண்டியதில்லை. மாடு வந்து அந்த நாக்கால் தடவி சுத்தமாக அதுவும் சுத்தம் செஞ்சுக்கும், அதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து உள்ளே போய்க்கிங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு இந்த கன்றுக்குட்டியில் வந்து தீவனம், உங்களுக்கு இந்த பசு தீவனம்லாம் சாப்பிட வைக்கிறது எப்படி அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 15-20 நாள் ஆன கன்றுக்குட்டி வந்து அந்த நம்ம போட்டிருக்கிற அந்த பசுமில்ல வந்து எந்த அளவுக்கு மென்று சாப்பிடுது அப்படிங்கிறது என்ன காரணம் அப்படின்னா, பிறந்ததுலேருந்து ஒரு வாரத்துலேருந்தே வந்து நம்ம வந்து சின்ன சின்னதாக வெட்டி முன்னாடி போட்டுருவோங்க. அது வந்து இந்த மாதிரி வாயில் எடுத்து எடுத்து ஒவ்வொரு நாள் ட்ரை பண்ணி ஒரு 15-20-25 நாள் அப்படிங்கும் போதெல்லாம் வந்து இந்த மாதிரி மென்று சாப்பிட்ற அளவுக்கு அது ட்ரைனிங் ஆகிக்கும். அதனால் வந்து நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க எப்படி சாப்பிட வைக்கிறது அப்படின்ட்டு, இந்த மாதிரி நீங்கள் வெட்டி வெட்டி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போட்டுட்டிங்கன்னா அது வந்து இந்த மண்ணை நக்கி பழகிறதுக்கு பதிலாக இந்த பிற்களை கடித்து பழகும்போது சீக்கிரமாக வந்து உங்களுக்கு பசந்தீவனம் வரத்தீவனம் இந்த மேவுகள் வந்து கடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கன்றுக்குட்டிகளுக்கு பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி சுத்தமான ஒரு பயிர் தட்டு வச்சு போட்டோம் அப்படின்னா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளச்சோளத்தட்டுங்க. இந்த வெள்ளச்சோளத்தட்டு வந்து மாடுகளுக்கு போட்டாலும் பால் கறவை திறன் அதிகரிக்கும். இந்த கன்றுக்குட்டிகளும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து சாப்பிட்டு பழகக்கூடிய ஒரு சின்ன பயிர் தட்டாக இருக்குங்காட்டி சீக்கிரம் சாப்பிட்டு பழகிக்கும். இந்த தட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1 மாத கண்ணுக்குட்டிக்கு நம்ம முன்னாடி இந்த மாதிரி போட்டுட்டாவே வந்து சீக்கிரமாக சாப்பிட்டு பழகிக்கும். இந்த கண்ணுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 40 நாள் ஆச்சுங்க. இப்போ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு கண்ணுக்குட்டி பிறந்தது இல்லைங்களா, அந்த பிறந்த கண்ணு தான் எனக்கு 40 நாள் கண். ரெண்டாவது மாடுகளை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி போட்டோம்னா கழிக்காமல் சாப்பிடுங்க. மாடுகளாக இருந்தாலும் சரி, நம்ம இடத்துக்கு வந்து புதுசு புதுசாக ஒரு சில மாடுகள் நல்லா அடிக்கடி வறந்து போகுது அப்படிங்கிறங்காட்டி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பயிர் தட்டை வந்து பயிர் பண்ணி வச்சுருப்போம். ஏன் அப்படின்னா 1-2 நாள் புதுசாக வந்த இடத்துல சரியாக தீவனம் சாப்பிட்றீங்கன்னா வந்து கண்ணுக்குட்டிகள் வந்து மாடுகளாக இருந்தாலும் கண்ணுக்குட்டிகளாக இருந்தாலும் கொஞ்சம் இழைச்சி போக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி பயிர் தட்டை வந்து நாங்கள் பயிர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பயிர் தட்டாக போடும்போது உங்களுக்கு அதுகளை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும், நல்லபடியாக சாப்பிட்டுக்குங்க. ரெண்டாவது வந்து நம்ம எந்த மாடுகள் கன்றுகள் விற்பனையானாலும் இந்த மாதிரி கூண்டு ஓட்ட வாகனத்தில் வந்து மாடுகள் வந்து நல்லா சறுக்கி விட்டு விழுகாமல் நல்லா நிற்கிற மாதிரி உங்களுக்கு கீழே வந்து இந்த வைக்கோல் சோளத்தட்டு இதெல்லாம் வந்து நல்லா மெத்த மாதிரி போட்டு காலுக்கு நல்லா புடிமானமாக இருக்கிற மாதிரி நல்லா பாதுகாப்பான அனுபவம் வாய்ந்த ஓட்டுநர்கள் கூட ஒரு நபரை அனுப்பிச்சு தான் வந்து டெலிவரி கொடுத்துட்ருக்குறோம்ங்க. நம்மக்கிட்ட மாடுகள் கன்றுகள் வேணுனாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் பாதுகாப்பான வாகன வசதி ஏற்பாடு செஞ்சு கொடுக்கப்படுங்க. காங்கேயம் ரகத்தில் கறவை மாடுகள், காளைக்கன்றுகள், கிடாரி கன்றுகள் அனைத்தையுமே நம்ம விற்பனை செஞ்சிட்ருக்கிறோம். வேணுங்கிற நம்ம நண்பர்கள் வந்து நம்ம கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளாமங்க. நன்றி, வணக்கம்.